ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீச் மாங்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குல்ஃபி. வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இது. ஸோ அதை எப்படி செய்கிறதுங்கிறது, என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குல்ஃபிக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு பால் எடுத்துக்கோங்க, திக்கான பால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 1/2 கப் மில்க் மேட், 1/4 கப் சுகர், பாதாம் பருப்பு 15 to 20 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்தா பருப்பு 15 to 20 அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாலை ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து நமக்கு பாதியாக வத்துற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிங்க. கரண்டியை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஆடை வந்து மேலே போயிடக்கூடாது. பால் ஆடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் பால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா வத்திருக்கு. ஸோ அடுத்து இதில் நான் 1/2 கப் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். மில்க் மேட் இல்லை அப்படின்றவங்க சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிஸ்தா பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது அடுத்து நீங்கள் நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே இருங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. திக்காக இருந்தால் தான் குல்ஃபி உங்களுக்கு க்ரீமியாக நல்லா வரும். ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டு உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர், ஐஸ்கிரீம் பவுல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டம்ளரில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிக் இந்த மாதிரி நடுவில் வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 8 hours வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு 8 hours ஆச்சும் ஃப்ரீசரில் இருந்தால் தான் உங்களுக்கு குல்ஃபி நல்லா க்ரீமியாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் 8 hours ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ அது 8 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 8 hours வச்சுருக்கேன். ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர் மேலே கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகும். நீங்கள் ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இல்லைன்னா தண்ணிக்குள்ளே டம்ளரை வச்சுட்டு கொஞ்சம் லூஸ் ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குல்ஃபி நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக வந்திருக்கு. ஸோ நம்மளால் வெளியில் போக முடியாத சுச்சுவேஷன், லாக்டவுன் வந்திருக்கு, அந்த மாதிரி டைமில் நம்மளால் வெளியில் போக முடியாது. ஸோ நம்ம வீட்டிலே பண்ணால் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஏன்னா இதில் பால், நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you, friends.